கஜா புயலால் பாதிக்கப்பட்டு மக்கள் அவதியுறும் நேரத்தில் ஜாக்டோஜிய அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபடுவது மக்கள் விரோதம் என கண்டனம் தெரிவித்துள்ள அமைச்சர் பாண்டியராஜன் போராட்ட அறிவிப்பை வாபஸ் வாங்கிவிட்டு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முயற்சி எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் அவர்கள் இந்த நேரத்தில் அந்த ஸ்ட்ரைக்கு மனசாட்சியை விட்டுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து நியாயமான கோரிக்கைகளுக்கு தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக அதுக்கு சரியான தீர்வு காண்பதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து வேலை நிறுத்தம் என்று செய்வது கண்டிப்பாக மக்கள் விரோதமாக பார்க்கப்படும் தமிழகம் முழுவதும் அரசாணை நகரை எரித்து போராட்டம் நடத்தி ஆயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது ஊதிய முரண்பாடுகளை களையக் கோரியும் மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் கடந்த இருபத்து ஆறாம் தேதி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர் தமிழ்நாடு ஆரம்பப் பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் சென்னை வேலூர் உள்ளிட்ட பல மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்ற போராட்டங்களில் குழு தொடர்பான இரண்டு அரசாணைகள் எரிக்கப்பட்டன இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அதில் போராட்டத்தில் பங்கேற்ற இடைநிலை ஆசிரியர்களின் விவரங்களை பெற்று அரசாணை நகலை எரித்தவர்களின் பெயரை மாவட்ட காவல்துறையிடம் பெற்று தமிழ்நாடு குடிமைப்பணி விதியின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கண்டறியும் பணியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த விவகாரத்தில் ஆசிரியர்கள் அளிக்கும் விளக்கத்தின் அடிப்படையில் துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதில் திருப்தி அளிக்காவிட்டால் சஸ்பெண்ட் நடவடிக்கை வரை எடுக்கப்படலாம் என்றும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் ஆசிரியர்கள் அச்சமடைந்துள்ளனர் கஜா புயல் பாதிப்பு தொடர்பாக தமிழக அரசு அளித்த இடைக்கால அறிக்கையின் அடிப்படையில் மாநில பேரிடர் நிவார் நிதியில் இருந்து முன்னூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி நாகை அருகே கரையை கடந்த கஜா புயல் டெல்டா மாவட்டங்களில் வரலாறு காணாத சேதங்களை ஏற்படுத்தியது இதனிடையே கஜா புயல் தொடர்பாக தமிழக அரசு அளித்த இடைக்கால அறிக்கையின்படி மாநில பேரிடர் நிவாரண நிதியில் மத்திய அரசின் ஆண்டு பங்கிலிருந்து முன்னூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாயை விடுவிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தவிர தமிழகத்தில் கஜா புயல் பாதித்த இடங்களை பார்வையிட்ட ஆய்வுக்குழு அறிக்கையின் அடிப்படையில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழகத்திற்கு உரிய நிதி விரைவில் விடுவிக்கப்படும் என்றும் பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்ட செய்தி தெரிவித்துள்ளது மேலும் புயல் நிவாரணப் பணிகளில் விமானப்படை உள்ளிட்ட பல்வேறு மத்திய அமைப்புகளின் உதவி வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நிவாரணப் பணிகளுக்காக பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து பத்து கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று பிரதமரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் கோரிக்கை விடுத்தார் இது தொடர்பாக மத்திய குழு அளிக்கும் அறிக்கை அடிப்படையிலேயே மத்திய அரசு முடிவு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக வடகடலோர மாவட்டங்களில் வரும் நான்காம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக கடலோர பகுதியில் நிலவிய மேலடுக்கு சுழற்சி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் பரவிள்ளது இதனால் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது ஆனால் வட மாவட்டங்களில் தொடர்ந்து வறண்ட வானிலையே காணப்படுகிறது இந்த நிலையில் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலவுகிறது இது வருகிற மூன்றாம் தேதி தென்மேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரை வரை பரவும் இதன் காரணமாக வருகிற நான்காம் தேதி முதல் தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகத்தில் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளுக்கு மட்டுமே வட தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு பலத்த மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதினோரு சென்டிமீட்டர் அளவில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் போலி கருக்கலைப்பு மருத்துவர் அவரது கணவன் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கருக்கலைப்பிற்காக அனைத்து கட்டமைப்பு வசதிகளுடனும் கூடிய வீட்டினையும் அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர் போலி மருத்துவர் ஆனந்தி இவரது கணவன் தமிழ்ச்செல்வன் இவர் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வீட்டிலேயே கருக்கலைப்பு மையம் நடத்தியதாக கைது செய்யப்பட்ட ஆனந்தி ஜாமீனில் வெளிவந்துள்ளாா் இந்நிலையில் வேங்கிக்கால் பொன்னுசாமி நகரில் இரண்டு மாடிகள் கொண்ட பிரம்மாண்ட வீட்டை கட்டி அதில் மருத்துவமனைக்கு உரிய அனைத்து வசதிகளையும் செய்துள்ளனர் இரவு நேரங்களில் மட்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு சட்டவிரோத கருக்கலைப்பு செய்து வந்துள்ளார் கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என்றும் கண்டறிந்து கூறியுள்ளார் தன்னிடம் வருபவர்களின் வசதியை பொறுத்து இருபதாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வசூலித்துள்ளார் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆனந்தியின் வீட்டை கண்காணித்து வந்தனர் கர்ப்பிணி ஒருவரை ஆனந்தியிடம் அனுப்பி பரிசோதித்ததில் அவரது சட்டவிரோத கருக்கலைப்பு செய்தது நிரூபணமானது இதையடுத்து அதிகாரிகள் நேற்று இரவோடு இரவாக ஆனந்தி அவரது கணவன் தமிழ்ச்செல்வன் இடைத்தரகர் ஆகியோரை கைது செய்தனர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நவீன ஸ்கேன் கருவியையும் பறிமுதல் செய்து வீட்டிற்கும் சீல் வைத்தனர் ஆனந்தியிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது தேர்தலின் போது ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் தாமாக கூட்டணி அமைக்கும் என அதன் தலைவர் தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் அரியலூரில் நடந்த கட்சியின் ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்ற அவர் மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு கடும் கண்டனத்தையும் அவர் பதிவு செய்துள்ளார் அரியலூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தலைமையில் நடந்த இந்த பொதுக்கூட்டத்தில் கஜா புயலால் உயிரிழந்த விவசாயிகளுக்கு இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து கட்சியின் யூடியூப் சேனலை ஜி கே வாசன் தொடங்கி வைத்தார் கஜா புயல் நிவாரண உதவிகளை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் தமாக கூட்டணி அமைக்கும் என தெரிவித்தார் ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு தேர்தல் நேரத்தில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையிலே வளமான தமிழகத்தையும் அமைப்போம் காவிரி ஆற்றில் மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஒரு போகம் கூட சாகுபடி செய்ய முடியாது என குறிப்பிட்ட அவர் டெல்லியில் தமிழக விவசாயிகள் எல்லை மீறி நடந்திருக்கக் கூடாது என கண்டனம் தெரிவித்தார் அளவில் போராட்டம் டெல்லியிலே நடந்தபோது தமிழக விவசாயிகள் உணர்ச்சி வசப்பட்டு எல்லை மீறிய செயலிலே ஈடுபட்டது உண்மையிலேயே தேவையற்ற ஒன்று தவிர்த்திருக்க வேண்டிய ஒன்று மேகதாது அணை கட்டப்படுவதை கண்டித்து கிருஷ்ணகிரியில் வரும் எட்டாம் தேதி தமாக சார்பில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என ஜே கே வாசன் அறிவித்துள்ளார் வங்கிக் கடன் மோசடி போன்ற பொருளாதார குற்றங்களை செய்து தப்பி ஓடுவரை ஒப்படைப்பது உள்ளிட்ட சர்வதேச ஒத்துழைப்புக்கான ஒன்பது அம்ச திட்டங்கள் அடங்கிய பரிந்துரைகளை ஜி டுவெண்டி மாநாட்டில் பிரதமர் மோடி சமர்ப்பித்துள்ளார் அர்ஜென்டினா தலைநகரான அயர்ஸில் நடைபெற்ற ஜி இருபது கூட்டமைப்பு நாடுகளின் இருநாள் மாநாட்டில் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஜப்பான் உட்பட உலகின் இருபது பொருளாதார வல்லரசு நாடுகள் பங்கேற்றன பொருளாதார சவால்கள் தொடர்பாக நடந்த இம்மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஐநா செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் உள்ளிட்டோரை சந்தித்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்தார் பின்னர் பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி பொருளாதார குற்றம் இழைத்து வேறு நாடுகளுக்கு தப்பி ஓடுவோரை கையாள்வது தொடர்பான ஒன்பது அம்ச திட்டங்களை சமர்ப்பித்தார் அதில் குற்றவாளிகளை விரைவாக ஒப்படைப்பது பொருளாதார குற்றவாளிகளுக்கு புகலிடம் அளிப்பதை தடுப்பது பொருளாதார குற்றவாளிகளை கையாள்வதற்கான ஐநா சபையின் சர்வதேச ஒத்துழைப்பு அம்சங்களை முறையாக அமல்படுத்துவது நிதி குற்ற புலனாய்வு அமைப்புகள் உடனுக்குடன் தகவல்களை பரிமாறிக்கொள்வது ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள நிதி செயல்பாடு அதிரடிப்படை உடனுக்குடன் தகவல்களை தெரிவிப்பது குற்றவாளிகளை கைது செய்ய உதவுவது அந்த நடைமுறையில் உள்ள குறைபாடுகளை களைவது உள்ளிட்ட ஒன்பது பரிந்துரைகளை இந்தியா உள்ளது தொடர்ந்து இறுதி நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி வரும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜி இருபது மாநாடு இந்தியாவில் நடைபெறும் என அறிவித்தார் நாட்டின் எழுபத்து ஐந்தாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள ஆண்டில் ஜி இருபது மாநாடு இந்தியாவில் நடைபெற உள்ளது என மோடி குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த மாநாடு இத்தாலியில் நடைபெற இருந்த நிலையில் இந்தியாவிற்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக இத்தாலி நாட்டிற்கு நன்றி தெரிவித்துள்ள மோடி உலக தலைவர்களே இந்தியாவிற்கு வாருங்கள் என அழைப்பு விடுத்துள்ளார் தொடர்ந்து கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் மாநாடு நிறைவடைந்தது மாநாட்டிற்கு பிறகு தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசாவை சந்தித்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு குடியரசு தின விழாவில் பங்கேற்க வருமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார் தமது அழைப்பை ராமபோசா ஏற்றுக்கொண்டதாகவும் மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினமாக கொண்டாடப்படும் இந்த விழாவில் அவரோடு நெருங்கிய தொடர்புடைய தென்னாப்பிரிக்க நாட்டின் அதிபர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பது பெருமை அளிப்பதாகவும் மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் மாநாடு நிறைவடைந்ததையடுத்து மோடி பியூனஸ் அயர்ஸிலிருந்து புறப்பட்டார்